Hello all, Assalamu alaikum and welcome back to Queen Standards. This is Safi here. Ellara eppadi irukringa my dear friends. I hope you all are doing awesome. லாஸ்ட் வீடியோவில் கார்டன் டூர் பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. கார்டன்லேருந்து நிறைய தக்காளி பறித்தோம் இல்லையா? ஸோ அந்த தக்காளியெலாம் வச்சு ஒரு சூப்பராக இன்ஸ்டண்ட்டான ரொம்பவே ஈஸியான ஒரு டொமேட்டோ பிக்கல் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஊறுகாய் செய்கிறதுனால நிறைய டைம் எடுக்கும் இல்லையா? பட் இந்த ஊறுகாய் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே குவிக்காக ஸ்டவ் டாப்லேயே செஞ்சிடலாங்க. இது வந்து நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 month அளவுக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 6 months அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் லைக் சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ராவல்லாம் போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வாங்க இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நான் 2 கிலோ தக்காளிக்கு 200 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 100 ml வந்து நான் தக்காளி வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து இருக்க நெக்ஸ்ட் 100 ml வந்து நான் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ வந்து அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோ தக்காளிக்கு 200 ml நல்லெண்ணெய். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டி தான் கனமாக இருந்தனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இரும்பு சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு ஊறுகாய் அதிலே வைக்காமல் உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஊறுகாய் செஞ்சதுக்கப்புறம். இப்போ நான் 100 grams அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டிருக்கேங்க. ஊறுகாய்க்கு வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். ஸோ 2 கிலோ தக்காளிக்கு 100 gram கல்லுப்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து 200 ml யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அளவு. நீங்கள் உப்பு வந்து மோர் ஆர் லெஸ் வந்து குறைச்சோ இல்லை கூட்டியோ போட்டுக்கலாங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. இன்னுமே சில பேர் நிறைய உப்பு போடுவாங்க. எனக்கு வந்து 100 grams உப்பே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் 100 grams தான் போட்டுக்கிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 100 gram அளவுக்கு வந்து புளி போட்டிருக்கேன். ஸோ 100 grams ஆஃப் tamarind வந்து இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி அண்ட் புளி உப்பு இது நல்லா வந்து வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஆறினோடனே நீங்கள் வந்து ஒரு மிக்சரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் மிக்சரை வச்சு இதை நல்லா பியூரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன சங்க்ஸ் ஆஃப் தக்காளி வந்து பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம் கூட. பட் வந்து அரைச்சிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இதுக்கு வந்து நான் 50 gram அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. சேம் வே மிளகாத்தூளும் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 50 grams மட்டும்தான் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாயோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 பொருளை நல்லா வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 teaspoon அளவுக்கு வெந்தயம் அண்ட் 1 teaspoon கடுகு. இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த மசாலா பவுடரையும் வந்து இந்த ஊறுகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, புளியுமே வந்து தக்காளியோட நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன், லைக் வெந்தயம் அண்ட் கடுகு பொடியை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு இதை நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி புளி மிக்சர் வந்து நல்லா எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த மிக்சர் நல்லா வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே ஒரு கரண்டி போட்டு லிட் போட்டு நல்லா நீக்கினா போல் மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து ஃபுல்லாக தெரித்து உங்கள் ஸ்டவ் டாப் ஃபுல்லாகவே மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இதை நல்லா குக் பண்ண பண்ண நல்லா எண்ணெய் திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
Now oorugai is almost done. இப்ப தாளிப்புக்கு எல்லாம் தேவன் பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய பூண்டு வந்து எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலை எடுத்துக்கேன். 100 ml நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்க போறேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க அண்ட் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு அண்ட் கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாளிச்சதை வந்து ஊறுகாய் சூடாக இருக்கும்போது, தாளிப்பு சூடாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றிடாதீங்க. ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறம், இந்த தாளிப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தாளிப்பை வந்து இந்த ஊறுகாய் கூட ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சூடாக ஊற்றிட்டீங்கன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடுங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த தாளிப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஊறுகாயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கறதுக்கே பயங்கர சூப்பராக மவுத் வாட்டரிங்காக இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இது பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சு இல்லையா? இப்போ நான் ஊறுகாய் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த ஊறுகாய் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என் சேனல்லேருந்து வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் வ்ளாக்ஸ், குக்கிங் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்ஷால்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் எவ்ரி ஒன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் சஃபி சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பபாய்.